black pencil or charcoal on paper. And most recently I have seen white on black. So munadi potta bodhu eppadi irundhathu ipo eppadi irukku. Okay. So enakku the graphite mela romba naala oru kaadal or lack of another word. So maybe 10-15 years when I was of 10 years or 15 years later, I started shading with graphite pencil. So appove konjam serious ah pannit irundhen, but then unfortunately people wanted me to do color because my parents, my those people who saw my works ella monotonous ah irukke, why don't you try to do color nu solli enak interest avalum illena kuda I started trying out in acrylic oil and things which I still continue to do. But I think the first attraction that I had with graphite and black and white, and I think it continues to stay. So in the white on black is a recent discovery for me personally. I nareya per panni paathirken, but I wasn't bold enough to attempt any in white on black, that is black paper la white. So till then I was in a comfort zone where I was experimenting in various varieties of graphite on white paper or black charcoal on white paper. But idu vandu Aditya Chari sir oda idhila la paathirken, books la I had seen him do on white paper, white crayon or white pencil or white charcoal and black paper, which I think Raghav Krishna is a Carnatic musician and an artist. Avar vandu nariya idu pannuvar, adu FB liyum Insta liyum nariya potuttirundar. Adu paathu I really thought I should try this out. Then one sudden day I tried it, it came out reasonably good, and then I think it just stuck. So ipo I'm stuck in that, in the kadalil vella varu mudiyala avlo oru magic irukadhu. You also seem to be more inclined towards doing portraits rather than anything else. Yes. Are they முன்னாடி இந்த மாதிரி இப்போ கிரிட் போட்டு பண்ணி பழக்கம், இப்போ வந்து ஒன்று பார்த்தாலே வித்தவுட் கிரிட் ஐ எம் ஏபிள் டு டூ தட். ஸோ அகெயின் அதை பார்க்க பார்க்க த மோர் யூ டூ த மோர் யூ வாண்ட் டு டூ. ஸோ அந்த மாதிரி ஒன்று. அண்ட் ஐ ஹாவ் தட் வாட் யூ கால், சில பேரை பார்த்தா அவங்களோட அந்த ஃபீச்சர்ஸ் வந்து மனசில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஒரு ஃபோட்டோ பார்த்தா அந்த ஃபீச்சர்ஸை வந்து கேப்சர் பண்ணணும், அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ, தட் ஐ டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். ஸோ அது ஒரு ஐ டென் டு மல்டிபிள் தீம்ஸ்ல பண்ணிருக்கேன், அதாவது ஐ டோன்ட் ஸ்டிக் டு எனி பர்டிகுலர் தீம் வென் இட் கம்ஸ் டு கலர்ஸ். ஸோ அதர் தென் அப்ஸ்ட்ராக்ட், ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக நான் பண்ணதில்லை, பட் கொஞ்சம் ஒரு இம்ப்ரெஷனிஸ்டா இல்லைலாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். தென் லேண்ட்ஸ்கேப்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், பாயிண்ட்லிஸ்டிக் ஸ்டைல் சோரோடெல்லாம் பார்த்து அந்த ஸ்டைல் ஐ ட்ரை டு அடாப்ட். அப்புறம் வந்து மிக்சட் வாட் யூ கால், நாட் எக்ஸாக்ட்லி போர்ட்ரேட்ஸ் பட் யூனோ ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல்ஸ் டைப் ஆஃப் தீம்ஸ் அதிலெல்லாம் பண்ணியிருக்கேன். மரினாலெல்லாம் போய் ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அதை ட்ரை டு ரீக்ரியேட் அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கேன். பட் ஐ அஸ் ஐ டோல்ட், ஐ ஸ்டில் ஹாவ் தட் பேஷன் டுவர்ட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் மோர் தென் கலர். ஸோ கிவன் இன் அ சாய்ஸ் ஐ வுட் ரேதர் ஸ்டிக் டு பிளாக் அண்ட் ஒயிட் தேன் கலர். அண்ட் டு ஆட் அ சீரீஸ் ஆஃப் தீம்ஸ், ஒரு சீரீஸ் ஆஃப் நவரசா பெயிண்டிங்ஸ்னு 2009ல் ஐ ஹட் டன் அ பெயிண்டிங் சீரீஸ் ஆன் எம்டி ராமநாதன் சார்ஸ் நவரசா ஸ்லோகா, விச் வாஸ் கம்ப்ளீட்லி அக்ரலிக். அந்த தீம் பேஸ்டு மியூசிக் பேஸ்டாகவே இன்னும் கொஞ்சம் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ராகாஸை வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம். பிளாக்கில் ஒயிட் பண்ணும்போது வாட் ஸ்ட்ரக் மீ ஆர் தட் அன்சேபிள் மேஜிக் தட் ஹேப்பன் தேர், அது என்னென்னா இட் ரீவைஸ் த வே யூ திங்க் வித் ரெஸ்பெக்ட் டு போர்ட்ரேச்சர். ஸோ ஜென்ரலி வாட் வி டூ இன் பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது ஒயிட்டில் கிராஃபைட்டில் பண்ணும்போதோ இல்லை எனி அதர் மீடியமில் பண்ணும்போதோ, வி ஃபர்ஸ்ட் டூ தி ஷேட்ஸ் அண்ட் தென் வி கம் டு தி ஹைலைட்ஸ். ஸோ வி ஹேவ் த தாட் ப்ராசஸ் வேர் வி நோ ஹவு டு ஹேண்டில் இட், எங்கே முதல்ல பண்ணணும், இப்போ இங்கெல்லாம் பண்ணும்போது வி ஸ்டார்ட் வித் த ஹைலைட்ஸ், ஐ மீன் வி ஸ்டார்ட் வித் த ஷேடோஸ் அண்ட் ஸ்லோலி மூவ் டு தி ஹைலைட்ஸ். அது பட் இதில் வந்து யூ ஹேவ் டு திங்க் தி அதர் வே அரவுண்ட், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் தி ஹைலைட்ஸ் அண்ட் தென் கோ டு தி ஷேடோ. யூ கேனாட் ஆக்சுவலி டூ த ஷேடிங் பார்ட், as in you cannot do the shadows, you only can show the highlights. So highlights evlo brighter kaatromo andalavukku the shadows will slowly emerge from within. So some sort of 3D magic happens in the process of
creation. And Adimari, the reference from the earlier, I used to do a lot of grid-based the measurements and path-to-path portraiture panitrindhara padakam. But I think I've lost that. I don't want to do that anymore because the portrait comes alive by its own without any measurements required. The portrait comes alive by itself. Namma panna panna panna, I think slowly that happens. Becomes part of yours. Yes. So the measurements gradually becomes internalized maybe. So to say about favorite faces, the MDR sort of face on the kittatta 15 thadava pannirpen 15 different portraits apart from the Navarasa series, that is. Apart from the Navarasa series adha romba painting irukku adha thavira 15 times na MDR sir oda portrait pannirpen. I don't know if it is something to do with his face or is it something to do with my relation with his music. So enak avaroda music na, I think it means a lot to me. I have learnt a lot from his music. I love listening to MDR several times. Avaroda interpretation thani when it comes to ragas. So it could be that association that somehow, you know, affects the way you see him as a person, and that might also translate to your want to do his paintings. So adhir kalam. But anyway, there's some sort of a personal connection and a magic with his face. So adhu evlo pannalum inno konjam pannanum inno or different mood capture pannanum appdi I felt. Adhu thavara nariya some very interesting faces. Ipo I had done Kathakali artist Gopi Ashan's face, Kalambran Gopi. And the face vandu avaroda romba young age photo ona adha base panni dhaan na pannirundhen. And I think each face, each photo, each reference image of his seems to be different. So to capture all those varieties in its entirety in one painting, and there is a lot of that. You know, our three-dimensional and the very peculiar face, our character, you know, facial structure, all of that. So that one, again, in the Mari Nareya Pannu, another face is that of Gopi Ashan. Then I like all those different types of noses. So Rajan sir, our nose, very beautiful. I really love doing this. அது ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ ஐ திங்க் சார் எல்லாரும் சொன்னது அதுதான், அவரோட மூக்கு ரொம்ப கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி ரொம்ப கேரக்டரிஸ்டிக், யூனோ, ஃபீச்சர்ஸ் சில பேருக்கு இருக்கும். தட் வென் யூ கேப்சர், ஐ திங்க் இட் கைண்ட் ஆஃப் செட்டில்ஸ் ஹூ த போர்ட்ரேட் இஸ் ஆன் பை இட்ஸ் செல்ஃப். உங்களோட ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிஷன் நவ. ஆ, ஐ கெஸ் ஸோ. ஐ அம் ஸ்லோலி கிளைம்பிங் அப் தி லேடர். இந்த ஆர்ட்டுக்கும் அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது பவுண்டிங் இருக்கா? பீப்புள் ஹவ் ஆஸ்க் மீ இந்த மாதிரி ரெண்டும் கலந்து ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு, இல்லை ஹவு டஸ் இட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. பட் ஐ திங்க் ஈச் ஆஃப் இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தி அதர் இன் சர்டன் வேஸ். ஸோ ஐ திங்க் இப்போ ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் ராகா விச் ஐ சிங், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஸ்மால் ஃப்ரேஸ் ஆஃப் ராகா, அது வந்து ஐ கேன் நெவர் கேட்ச் இட். ஒன்ஸ் இட் கோஸ் இட் இஸ் கான். பட் I think other one, if I'm trying to visualize it through a painting or something, you know, that stays a longer period. You know, you can actually go back and revisit the moment of creation in a painting than the moment of creation in music. So I think that way art seems to linger more after the creation's process. So it is there in front of you. It is there in front of you. It's palpable. And you can actually revisit that moment. Eppa namma enna create pannomo and the moment is frozen. So all the memories that come with that moment also stays with the painting. But music apurthavarikum, each moment that comes goes the moment it's created. So you cannot run behind it, but you have to search for the next one. So that way it complements and balances each other, I guess. So music la vandha neenga start panninga? Music first I started under Lalita appo teacher in Kothamangalam in Kerala, where I used to stay. Avanga kitta dhaan modhala aarambichathu. அதுக்கப்புறம் சந்திரமன நாராயணன் பூத்ரி சார், எகேன் இன் கேரளா, அவர்கிட்ட ஐ ஹேட் அண்டர்கான் ட்ரைனிங் இன் மை வெரி பேசிக், யூனோ, த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்புறம் சென்னை வந்த போதுலேருந்து தான் அதுக்கு ரொம்பவே சீரியஸாக ஸ்டார்ட் பர்சியூவிங். இப்போ ஸ்ரீ அஜய் நம்பூத்ரி அப்படின்னு தேவிலி சந்தான கோபாலன் சார் சீனியர் டிசைபிள், அந்த டைமில் ஹி வாஸ் ஆல்சோ லேர்னிங் ஃப்ரம் ஸ்ரீ டிஆர் சுப்பிரமணியம் சார். ஸோ அவர்கிட்ட முதல்ல சென்னை வந்து போக ஆரம்பித்தேன். தென் ஐ வென் டு நேவில்ஸ் டைரக்ட்லி இன் 2005 ஸோ. ஸோ அந்த பீரியட்லேருந்து ஐம் கெட்டிங் டைரக்ட்லி ட்ரெயின் பை சந்தன கோபாலன் சார். ஐ கண்டினியூ டு பி கொஞ்சம் எஸ்ஆர் ஜானகிராமன் சார், சங்கீத கலாச்சாரியா எஸ்ஆர் ஜானகிராமன் சாரும் கொஞ்சம்
கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. கச்சேரி எக்ஸ்பீரியன்ஸ் லெட் மீ ட்ரை டு கம்பேர் இட் வித் பெயிண்டிங் எக்ஸ் ஆர் டினோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் அ பெயிண்டிங். ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வென் இட் கம்ஸ் டு கச்சேரி. ஸ்பான்டேனிட்டி ஹேப்பன்ஸ் ஆன் த ஸ்டேஜ், த கேமரா டு யூ நோ யூ யூ கேன் டு கிவ் அண்ட் டேக் தி அக்கம்பனிங் ஆர்டிஸ்ட். இது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அன் இன்ட்ரோஸ்பெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வென் இட் கம்ஸ் டு working on a portrait or working on any painting. So music kill introspection stage la konja kammi da adu manasukulla irukkira introspection comes back on the stage without even you knowing it, but art bodhi every single stroke becomes an introspective experience. So chetanushma pa mera kacheri padindi. I think it's a season kacheri sala da, I think around 2007 la they started performing in the sabhas. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சபாஸ், கோயில் கச்சேரி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். 2007லேருந்து தான் கொஞ்சம் சர்க்கியூட்டில் கொஞ்சம் விசிபிளாக பாட ஆரம்பிச்சேன். லாஸ்ட் 1.5 இயர்ஸ் ஹஸ் பீன் குவைட் டஃப் பிகாஸ் ஆஃப் தி கோவிட் பேண்டமிக் அண்ட் யூனோ பப்ளிக் பர்ஃபார்மன்ஸஸ் ஹவ் பீன் ரியலி டிஃபிகல்ட். பட் இன்ஃபேக்ட் வி ஆர் மிஸ்ஸிங் இட் அ லாட் ஆஸ் மியூசிஷியன்ஸ். பட் சம்ஹவ் வீட்டில் இந்த ரெக்கார்டிங்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுறதும் இல்லை, தெர் ஆர் சோ மெனி நியூ ஆன்லைன் சபாஸ் தட் ஹஸ் ஸ்ப்ரங் அப், ஸோ தே ஆர் ஃபீச்சரிங் அ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட். பட் ஐ திங்க் தி மேஜிக் ஆஃப் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் அது கொஞ்சம் ரொம்பவே மிஸ் ஆகுறது. ரைட், தி ஆக்சுவல் அந்த ஒரு வாட் யூ கால் இந்த சினர்ஜி எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது இருக்கிற அந்த ஒரு moment of creation, அது மாதிரி ஆடியன்ஸோட இன்டராக்ஷன், ஆக்சுவலி ஆடியன்ஸோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே மிஸ் ஆகுறது. ஈவன் ரீசென்ட்லி ஒரு கச்சேரி பண்ணேன், இட் வாஸ் அ லைவ் கச்சேரி, வேர் ஆல் ஆர் வெல்கம். பட் அப்படி இருந்தாலுமே ஐ திங்க் ரசிகாஸ் ஹேவன் ஸ்டார்டட் கமிங் அப் கமிங் ஃபார் தி கான்சர்ட் ஆஸ் தே யூஸ் டு அர்லியர். ஸோ வி மிஸ் தெம் அ லாட். அப்படின்னு இல்லை, சில ராகாஸ்க்கு மேலே ஒரு ஆல் டைம் ஃபேவரட்ஸ் வாடிக்கால் ஆல் டைம் எப்போ வேணால் பாடலாம்ன்ற மாதிரி சில ராகாஸ் இருக்கும். ஸோ ஐ வுட் கால் தம் ஃபேவரட்ஸ். அது எல்லா ராகமும் ஈக்குவலி நமக்கு யூனோ ஆஸ் லேர்ன் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பர்ஃபார்மர்ஸ் வி ஹேவ் டு ஹேண்டில் ஆல் த ராகாஸ் செவரல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். பட் பேகடா மேலே ரொம்ப ஒரு ஆசை உண்டு. ஸோ பேகடா வந்து ரொம்ப ஃபேவரட் எதுன்னு கேட்டால் யூட் சே பேகடா. I think certain times words are definitely not sufficient to you know explain certain relations, but I think sir purtha varaikum he is a fatherly figure for me. Enakku avlo supportive enna theriyad endha, he knows me in and out. And periya bhagyam irukku sir kuda kacheri la neenga sonna mari tambura been able to share the stage with him and learn a lot from him on the stage. And several, you know, the classes and all are so memorable. More importantly, I take home a lot of experiences that come through our travels together. So edha kacheri ki veliyulla, I mean within India that is, engayadala train la poga vendiyada irumbodhu that travel experience, avu kuda poradhu, avu kuda, you know, all those experiences tend to linger a long period of time. So much to cherish. அப்புறம் பிருந்தாமா ரொம்ப கேட்பேன், பிருந்தாமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ பிருந்தாமா ஆல் 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 தி மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் தட் ஃபேமிலி, இப்போ பிருந்தாமா, முத்தாமா, பாலம்மா, விஸ்வா சார், ஸோ ஆல் ஆஃப் தெம் ஐ ரியலி லவ் தேர் மியூசிக். நிறைய கேட்பேன். அப்புறம் எஸ்ஆர்ஜே சார் கேட்பேன். தென் வேறு யாரெல்லாம், டீன் கிருஷ்ணன் சார் ரொம்ப பிடிக்கும், எஸ்பி சார், எஸ் பாலச்சந்திரன் சார், வீணர் ரொம்ப பிடிக்கும். So other, I think that list is endless. So every musician, I love them for one or the other aspect. So lots to learn from all of them. So I learn KPP. I listen to all musicians. Ungala influence panna edha undadha?
ஆஸ் இன் ஃப்ரம் ஆல் ஆஃப் தீஸ் மியூசிஷியன்ஸ்? ஐ டெஃபினெட்லி எஸ். அப்போ மனோதர்மம் பாடும்போது அவெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற சில எலிமெண்ட்ஸ் வந்து மனசில் ஓடும். ஸோ அந்த ஸ்பாட் யூ ரிமெம்பர் தெம் அண்ட் தென் யூ யூ கெட் இன்ஸ்பயர்ட் பை தெம் அண்ட் டூ சம்திங்ஸ். தென் சர்டன் வேர்ஷன்ஸ் ஹவ் பீன் யூ ஆர் ட்ரை டு ஸ்டிக் டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த வெங்கட சைலி விஹார அந்த கிருதி வந்து பல பாடாந்திரம் கேட்டிருக்கேன். பட் அது பிருந்தாமா பாடி கேட்ட அந்த பாடாந்திரத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஐ ஹவ் ட்ரை டு ஸ்டிக் டு தட் அப்ரோச் வேர் ஐ சிங் அட்லீஸ்ட் மை கெப்பாசிட்டிஸ். அதே மாதிரி இப்போது சௌந்தரராஜமாஸ்ரீ அந்த கிருதி எடுத்துட்டா அது என்னமோ தெரியல, ஐ திங்க் டிஎன்எஸ் சரோட வெர்ஷன் ஸ்டிக்ஸ் டு மை மைண்ட் ஆல்வேஸ். ஸோ தோ ஐ ஹாவ் அ ப்ராப்பர் பாடாந்திரம் தட் இஸ் டாக் டு மீ பை மை குரு, அந்த இம்ப்ரவைசேஷன்ஸ் டென் டு பி இன்ஸ்பயர்ட் பை டிஎன்எஸ் சர்ஸ் வெர்ஷன் மோர் தேன் எனிபடி எல்ஸ். அது மாதிரி இப்போது சுரம் பாடும்போது லாட் ஆஃப் செம்மகுடி மாமா அந்த மாதிரி ஒரு சர்வலகு இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். மதுமணியர் சார் அப்போ ஐ திங்க் ஈவன் மை குரு ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ் அவரும் நிறைய எடுத்திருக்கார் ஃப்ரம் ஆல் தி கிரேட் மாஸ்டர்ஸ். ஸோ ஈச் ஆஸ்பெக்ட் கம்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் மியூசிஷியன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இன்னொரு மியூசிஷியனோட ஆமாம் அவரும் பட் அந்த ரைட் பேலன்ஸ் பிட்வீன் பாட்டாந்திரம் அண்ட் இம்ப்ரோவைசேஷன். அவர் நிறைய தீட்சிதர் கேட்டனத்துல அது பண்ணிருக்கார். ஆமா டிஃபினிட்டிவ் ரொம்ப ரொம்ப நீங்க அதுல ஒன்னு எனக்கு ரொம்ப பிரியம் தீட்சிதர் கிருதி ரொம்ப பிரியம். அது கொஞ்சம் இப்போ கம்போசிங்னு சொல்ல முடியாது. அப்பப்போ ஐ ஃபீல் டு ரைட் சர்டன் வேர்சஸ் அதை டியூன் போட்டு வைப்பேன். அதில் வந்து தீட்சிதர் மேலே ஒரு முருகன் பேர் ஒரு கிருதி பண்ணிவிட்டு அதில் தீட்சிதர் கிருதி ரெஃபரன்சஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிரியமான கம்போசர்னால் அது தீட்சிதர் தான். ஸோ ஒரே கால் சொல்லுங்கள் இன்டர்டெக்ஸ்டுவல் ரெஃபரன்சஸ் இந்த கிருதியில் அந்த இப்போ ஸ்ரீநாதாதி குருகோ அந்த கிருதியில் வரக்கூடிய சில வேர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுன்னு ஒரு கிருதி பண்ணியிருக்கேன். ஐ வுட் கால் இட் அ கம்போசிஷன் பிகாஸ் தட்ஸ் அ ஹியூஜ் வேர்ட் கிவன் தி கர்நாடிக் யூனோ அந்த வேர்ல்டோட கர்நாடிக் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா கம்போசிஷன் அதுக்கு ரொம்பவே வேல்யூ இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ வெரி பெடெஸ்ட்ரியன் கம்போசிஷன் பட் நெவர்தலெஸ் ஆமாம் ஆமாம். ஸோ ஒன் திங் ஐ வாண்டட் டு ஆட் ஹியர் வாஸ் தி கமிங் ஆஃப் தி சோஷியல் மீடியா அண்ட் ஹவு இட் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அஸ் ஆர்டிஸ்ட் அஸ் இன் நாட் மியூசிஷியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ இதில் வந்து முன்ன வந்து ஐ திங்க் ஐ வாஸ் நாட் ஓப்பன் டு சோ மெனி டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் பெயிண்டிங் ஸ்டைல்ஸ். So we used to have a lot of all those Great Masters series books and things. So பழைய artists ஓட works எல்லாம் refer பண்ணுறதுக்கு அது magnify பண்ணி all details of those paintings there and also descriptions of how they painted the situation, the techniques they used and எல்லாம் இருக்கிற books இருந்தது. But those were the Great Masters. So that's another thing altogether. But contemporary artists, நம்ம age groupல பண்ணக்கூடிய new trends, அதே மாதிரி யூனோ இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன்லையோ இல்லை இப்போ இருக்கிற சீனியர் ஜென்ரேஷன் ஆர்டிஸ்டோடலாம் ஒர்க் ரொம்ப பிரபலமாக பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி ஏர்லியர். இப்போ வந்து என்னென்னா யூ ஹேவ் த சோஷியல் மீடியா அண்ட் எவ்ரிபடி ஆர் ஆக்டிவ். எவ்ரி சீனியர் யங் கண்டெம்பரரி ஆல் ஆஃப் தம் ஆர் ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. ஸோ யூ கெட் டு சி அ லாட் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ ஐ திங்க் தட் வே ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கான ட்ரிகர்ஸ் ஆர் மோர் ஆம்பிள் நம்பர் தேன் இட் வாஸ் ஏர்லியர். நெஸ்டர் ஃபோமென்டரா அப்படின்னு தர்ஸ் அன் ஆர்டிஸ்ட். அவர் வந்து லைன் ஆர்ட் பண்ணுவார், லைன் கிராஃபிக் ஆர்ட். ஸோ அவரை ஃபேஸ்புக்கில் ஐ பீன் ஃபாலோவிங் ஹிஸ் ஒர்க்ஸ். ஸோ அவர் வந்து பண்ணுற அந்த ஒர்க்ஸை பேஸ் பண்ணி ஒரு சிங்கிள் லைன் ஸ்கெட்ச் சீரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து வாட் யூ கால் ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற இந்த க்ரூவ்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த க்ரூவ் பேஸ் பண்ணி அதோட திக்னஸ் வேரியேஷன் வச்சுட்டே ஒரு மகாபெரியவாட ஒரு பிக்சர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி புதுசாக யூனோ யூ ஹவ் யூ கெட் டு try different things by seeing a lot of such artists. அது மாதிரி இப்போ இந்த ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஸ்டைலில் போர்ட்ரேட் பண்ணுறவா நிறைய எக்கச்சக்கமாக உண்டுப்போம், முன்ன மாதிரி இல்லை. ஸோ சோ மெனி பீப்புள் ஆர் ட்ரைங் திஸ் அவுட். ஸோ வி டென் டு சி அ லாட் ஆஃப் சச் ஒர்க்ஸ். இப்போ நம்ம போர்ட்ரேட்ஸை பண்ணும்போது இல்லை பத்தலை, யூ ஹேவ் டு ஒர்க் லிட்டில் மோர், சோ மெனி பீப்புள் ஆர் டூயிங் சோ மெனி திங்ஸ். அந்த மாதிரி யூனோ தட்ஸ் சார்ட் ஆஃப் இவாலுவேஷனுக்கான ஸ்கோப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. காம்படிஷன் ஆல்சோ.
And they, I'll also connect that to music too. The same hyper social media, especially the last 1.5 years, I think that has been the saving grace for us musicians also. So both artists and musicians are the saving grace. At least I went out because so much of musical ideas get collected. கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அது எங்கேயாவது பாடணுமேனு ஆசையாக இருக்கும். ஸோ ஸ்டேஜஸ் இல்லை இப்போ இந்த பீரியடில். ஸோ யூ டென் டு யூனோ அட்லீஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் மியூசிக்கல் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் த்ரூ சம் ஸ்மால் பர்ஃபார்மன்ஸஸ் தட் யூ கெட் டு டூ இன் சோஷியல் மீடியா. ஸோ அது ரொம்ப பிடிக்கல. ஏன்னா தட் பிகம்ஸ் அ லிட்டில் டூ ஆஃப் செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட். தட் தட் ஹேப்பன்ஸ் அ லாட் இன் எல்பி தீஸ் டேஸ். பட் இஃப் சம்படி கால்ஸ் அண்ட் ஆஸ்க் யூ டு சிங், ஐ திங்க் யா ஒன் ஆஃப் டூ திங்க் ஐடியாஸ் டூ பாப் அப் இன் சச் பர்ஃபார்மன்ஸஸ். But then, முன்னாடி சொன்ன மாதிரி definitely the synergy of performing with the accompaniments, அது தனி. So that is definitely lacking. Especially இப்போ பெரிய தீக்ஷித கிருதி மாதிரி எடுத்து பாடும்போதெல்லாம் you get to get tired. அப்போ தான் ஒன்று ப்ராக்டிஸ் பத்தலைன்னு புரியுது, ரெண்டு அக்கம்பெனிமெண்ட்ஸ் வேணும். அது இல்லாமல் பண்ண முடியாதுன்றது அந்த ஒரு that the fact keeps. கேப் வரது ஐலைன் தான். அதான் பெரிய கிருதியெல்லாம் எடுத்து பாடும்போது அது ராகமாலாம் எடுத்து யூனோ இஃப் யூ வாண்ட் டு டெலிவர் இட் இன் இட்ஸ் ஃபுல் என்டையர்டி, ஐ திங்க் வி டெஃபினெட்லி நீட் த சப்போர்ட் ஆஃப் கம்பெனி ஆர்டிஸ்ட். தே எம்பெலிஷ் இட் ஸோ வெல். ஐ திங்க் வி கான்ட் டூ, இட்ஸ் நாட் அ சிங்கிள் மேன் ஷோ. கர்நாடக மியூசிக் இஸ் டெஃபினெட்லி நாட் அ சிங்கிள் மேன் ஷோ. இப்போ வந்து ஆன்லைனில் வரும்போது வோக்கலிஸ்ட் ஒரு இடத்துல இருக்காரு, வயலினிஸ்ட் ஒரு இடத்துல இருக்காரு, மிருதங்கம் ஒரு இடத்துல இருக்காரு, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை அங்கே இந்த 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 மேஜிக் இஸ் லேக்கிங். அப்படியும் பண்ணோம். ஸோ இந்த பீரியட் ஹேஸ் பீன் அ பீரியட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ மெனி வெரைட்டிஸ் பண்ணி அது போர் அடிச்சு போச்சு அதையும் சொல்லணும். அப்போது ஸோ வி இனிஷியல் டைம்லலாம் என்ன பண்ணோம், வீல் ரெக்கார்ட் அவர் வெர்ஷன், அது மெட்ரோனோம் வச்சு ரெக்கார்ட் பண்ணி வீல் ஹேவ் தி வயலினஸ் பிளே ஃப்ரம் ஒன் சைட், இந்த மிருதங்கஸ் ஜாயின் அண்ட் அதர் சைட், வி கம்பைன் இட் டுகெதர், எடிட் இட் டுகெதர் அண்ட் ப்ரெசென்ட் இட் ஆஸ் அ கான்சர்ட். பட் அங்கெல்லாம் என்ன ஆகுறது, தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஹேப்பனிங், இட்ஸ் ஒன்லி அ மேக் பிலீவ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ வி சிங், தே பிளே, ஹீ பிளேஸ், வி புட் இட் டுகெதர் and people think it's something that and the synergy la vandadun nenikiranga, but it's a manufactured content. But same this made mele ukkandu pandra and manodharma irukkilla adhu dhaan manodharma, the rest of it is all make believe. So adunale in the last 1.5 years has been also tormentous because adhu dhaan and that magic has to happen on the stage as a to, you know, all collective experience. I'm currently pursuing my PhD in media semiotics in IIT Madras. Yeah. Media semiotics. Semiotics is the study of science, SIGNS. So I work on the visual grammar in, you know, television production and so on. So I did my visual communication in Loyola earlier. After that I was doing my electronic media course at Anna University. For a small period of time I was working in Guru Nanak College. And then I got this PhD admission, so I'm pursuing that now. I'm almost done, so in the final stages of thesis submission. Thank you so much.